கர்த்தரோட கான்ஸ்டன்டான உறவு, கான்ஸ்டன்டான உறவு, குவாலிட்டியான உறவு, குவாண்டிட்டியான உறவு, இந்த கனெக்ஷன்ல தாங்க சோர்வை மேற்கொள்ள முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுகமை லகுவாய் இருக்கிறது. என் நுகம் மெதுவாய் இருக்கிறது, என் சுமை லகுவாய் இருக்கிறது. பொதுவாக அந்த வசனத்தை கடவுள் அறியாத மக்களுக்கு தான் கோட் பண்ணுறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். கடவுள் அறியாத மக்களுக்கு ஊழியம் செய்யுது, ஆனால் யார் டைரக்டாக அட்ரஸ் பண்ணார்னா உடன்படிக்கைக்கு உட்பட்ட மக்கள்கிட்ட தான் பேசுகிறார். யார்கிட்ட பேசினார்? யூத மக்கள்கிட்ட பேசுகிறார். மாம்ச பலத்தை கொண்டு, மாம்ச ஆற்றலை கொண்டு இந்த தேவரகமான ராஜ்யத்தின் காரியங்களை செய்து முடிக்கும்னு நினைக்கிறீங்களே, ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க, என்னிடத்தில் வாருங்கன்னாரு. இன்றைக்கும் கிறிஸ்தவ மக்கள் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பித்தாங்க, ஃபயராக இருந்தாங்க. சபை கூடும்போது, சபை ஆரம்பிக்கும் போதெல்லாம் வருவாங்க. செவ்வாய்க்கிழமை வருவாங்க, வெள்ளிக்கிழமை வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வச்சாலும் வருவாங்க முத முத. அப்புறம் சிலரை பார்த்து தான் போயிடறாங்க, அவங்களே ஒன்று ஒரு நாளைக்கு தானே வராங்க. ஆரம்பிக்கும் போது அவ்வளோ வாஞ்சியாக இருப்பாங்க, ஆனால் கத்தரை தங்களோட மாம்ச பலத்தை கொண்டு, மாம்ச ஆற்றலை கொண்டு சில காரியங்கள் மத சடங்காச்சாரங்கள் செய்கிறதன் மூலமாக, மத சடங்காச்சாரம்னாவே மாம்சத்தில் அதை செய்கிறது, மாம்ச சடங்காச்சாரத்தின் மூலமாக கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயமாக வாழ்ந்தான்னு நினச்சிங்கன்னா வருத்தப்பட ஆரம்பிச்சிருவீங்க. உள்ள இளைப்பாறுதல் இருக்காது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ட்ரை பண்ணுறதில்ல, நல்லா வாழ்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன், கத்தருக்காக வாழ முயற்சி எடுக்கிறேன். இது முயற்சி எடுக்கிறது டோட்டல் கம்ப்ளீட் ட்ரஸ்ட் பண்ணணும். ஆண்டவரே நான் அல்ல, கிறிஸ்து, உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவு, உம்முடைய வல்லமை அப்படி சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. நீங்கள் சோர்ந்து போடலன்னா பிரகாசமாக இருப்பீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நேச்சுரல் லைஃப் இல்லைங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை சூப்பர் நேச்சுரல் லைஃப். நேச்சுரல் லைஃப்னா மாம்சத்தை கொண்டு வாழ்றது, சூப்பர் நேச்சுரல் லைஃப்னா சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை கொண்டு வாழ்றது, கத்தரை நம்பி வாழ்றது, அவருடைய கிருபையை நம்பி வாழ்றது, அவருடைய ஞானத்தை கொண்டு வாழ்றது. அப்படி வாழ்ந்தீங்கன்னா இது உங்களுக்கு சோர்வாக இருக்காது. சிலலாம் 20 வருஷம் சர்ச்சுக்கு போவாங்க, அந்த உப்புல போட்ட மாங்காய் மாதிரியே இருப்பான், சிரிக்க மாட்டான், சந்தோஷமாக இருக்க மாட்டான். ஏன் நம்மளால் வாழ முடியாது? நம்மளால் கத்தருக்கு பிரியமாக வாழ முடியாது. இயேசுனார் வந்தால் நம்ம வந்து கைவிடப்பட்டுருவோம். ஏன்னா நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணி வாழ முடியாது. சொன்னது புரியுதுங்களா? சந்தோஷமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அதை உலகம் பார்க்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மேற்கொண்டான், ஜெயிச்சிடறான், முன்னேறான், ஸ்ட்ரகிள் இல்லாமல் முன்னேறான். நம்ம பாடாப்படுறோம், இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் ஜெயிக்கிறோம், அவன் ஈஸியாக ஜெயிக்கிறான் அப்படி ஈஸியாக காஸ்பல் போவோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னால் என்ன இல்லாமல் உங்களால், ஆனால் நம்ம ஆண்டவர் இல்லாமல் இல்லை, ஆண்டவரோடு இருக்கிறோம். இந்த கனெக்ஷனில் தாங்க சோர்வை மேற்கொள்ள முடியும். கர்த்தரோட கான்ஸ்டன்டான உறவு, கான்ஸ்டன்டான உறவு, குவாலிட்டியான உறவு, குவான்டிட்டியான உறவு. ஜெபம் பண்ணுவீங்களா? எப்போ பண்ணுவீங்க? சாப்பிடும் போது பண்ணுவேன், அவ்வளோதான் ஜெபம். அப்புறம் நைட்டு தூங்கும் போது ஜெபம். இது வந்து மாம்சத்தை நம்பி வாழ்றது. ஒவ்வொரு நாளும் கத்தரை நம்பி வாழ்றதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போது என் நுகம் மெதுவாயும் என் சுமை, என்கிட்ட வாங்க, என்னோட கனெக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சுமை கொடுக்குறேன். அந்த சுமை கனமானது இல்லை, அந்த சுமை லகுவானது. ரொம்ப பாரப்பட்டிருக்கீங்க, விரக்தி அடைகிறீங்க, அடிக்கடி பெருமூச்சு விடுறீங்கன்னா சுமக்க முடியாத ஒரு சுமையை சுமந்துருக்கீங்கன்னு அர்த்தம். நுகம்னா என்னங்க? ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடனே கனெக்ட் ஆகாதீங்கிறார். நுகம்னா என்ன? ஒன்னோட கனெக்ட் ஆகுது. என்னுடைய நுகத்தை எடுத்துக்கங்க, அப்படின்னா என்னோட கனெக்ட் ஆகுங்க. இவங்க நியாயப்பிரமாணத்தோடு கனெக்ட் ஆகிருக்காங்க, கிறிஸ்துவோட கனெக்ட் ஆகும். நியாயப்பிரமாணங்கிறது மாம்சத்தை கொண்டு செய்கிறது, அது நல்லது, ஆனால் இதை கொண்டு செய்ய முடியாது. என்னோட கனெக்ட் ஆகுது.
இது லகுவாக இருக்கும், மெதுவாக இருக்கும். ரெண்டு மாடை கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு மாடு எக்ஸ்பீரியன்ஸான மாடு, அப்படி தான் முத கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு மாடு ட்ரைனிங் மாடு, அப்படி தான் முத போவாங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு மாடு வலது பக்கம் போச்சுன்னா, இந்த அனுபவமே இல்லாத மாடு இடது பக்கம் போகக்கூடாது. என்ன செய்யணும்? அப்படி வலது பக்கம் போகணும். அந்த மாடு எங்கிட்டு போதோ அப்படியே போகணும். அது ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா நிற்கணும். அது இடது பக்கம் திரும்பிச்சுன்னா நான் வலது பக்கம் இழுக்கக்கூடாது. வணங்கா கழுத்துள்ளவர்களே பார்த்தீங்களா, நீ என்ன செஞ்சாலும் நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்கும் தீர்மானம் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். ஆண்டவரை நான் விரும்புகிறத ஆசீர்வதிங்க நினச்சிங்கன்னா அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நீங்கள் மாற்றி அமைக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணவா? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது தேவனோட கனெக்ட் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை. உங்களுக்கு சரியாக தோணும், சூப்பர் ஈஸியாக போய் ஜெயிச்சிடலாம், கஷ்டப்படுற போல அப்படி லம்பா எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாம்சத்தை நம்புறீங்க, சுய புத்தியை சாருறீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிற சுய புத்தியை சார்ந்துடல, முழுக்க முழுக்க கத்தரை சார்ந்து வாழ்றது, கத்தோடைய கிருபையை சார்ந்து வாழ்றது. அப்படி வாழ்ந்து பாருங்கள், பண இழப்பு இருக்காது, சோர்வு இருக்காது, விரக்தி இருக்காது, வாழ்க்கை ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் சொன்னது புரியுதுங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அனுதினமும் தொடர்புடைய எக்ஸ்பீரியன்ஸ்.